வெல்கம் டு லைன் டூல்ஸ் மார்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பவர் கிரிப்போட ஏர் இம்பாக்ட் ரேஞ்ச் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ மற்றதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதுல வந்துட்டு சின்ன ஹெட்டா இருக்கிறங்காட்டிக்கு நம்ம வந்துட்டு ரொம்ப ஸ்பேஸ் சிறுசா இருக்கிற இடத்துல தாராளமா நம்ம யூஸ் பண்ணலாம். லைக் எப்படி சொல்றதுன்னா, நம்ம ரொட்டாவிட்டர் கழட்டுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 610 நியூட்டன் மீட்டர் இருக்கிறங்காட்டிக்கு நம்ம எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஈஸியா போல்ட் நட்டு கழட்டிக்கலாம். இப்ப எப்படி ஒர்க் பண்றதுங்கிறத பத்தி பாக்கலாம் வாங்க. ஜஸ்ட் இங்க ஒரு கேப் இருக்கும், அதை கழட்டிக்கலாம். கழட்டிட்டு இந்த மாதிரி இது வந்து SP20 கப்ளரு. ஸோ அதை நம்ம நல்லா போட்டு டைட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஏர் லீக் ஆகாமல் இருந்தால் தான் நல்லா நம்மளுக்கு ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நான் ஒரு ஸ்பேனர் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கம்பெனியில் ஏர் இருக்கு, ஏரை மாட்டி ஃபார்வர்ட் ரிவர்ஸு, இதில் வந்துட்டு 3 ஸ்பீட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்வர்ட் ரிவர்ஸும் இருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு ரிவர்ஸில் போட்டிருக்கோம், மோட் 3 இருக்கு. இதோட பவர் உங்களுக்கு கேட்டாலே தெரியுது. இது வந்துட்டு ரிவர்ஸ், இப்போ ஃபார்வேர்டு வேணும்னா ஃபார்வேர்டு. இது வந்துட்டு ஜஸ்ட் 40 திருப்புனா போதும் ஃபார்வேர்டு போயிடும். இது வந்து 3 மோடு. ஸோ இப்போ வந்துட்டு இதை விட நம்மளுக்கு ஸ்லோவாக வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்துட்டு இது திருப்பி வச்சுக்கலாம். இதிலே வந்துட்டு 1, 2, 3 ஆப்ஷன் இருக்கும். நம்ம அதை வந்துட்டு ஜஸ்ட் 40 திருப்பினோம்னா போதும். இப்போ வந்துட்டு 2 திருப்பிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ வந்து ஸ்லோவாயிருச்சு. ஸோ இப்போ 2 இருக்கு, இதை நம்ம 1 திருப்பினோம்னா இதை விட நம்மளுக்கு ஸ்பீடு ஸ்லோவாயிரும். Thank you.